வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜாப்ஸ் ரிலேட்டடாக நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த வெப்சைட் பேர் நான் சொல்லிட்டேன், ரேபிட் ஒர்க்கர். இதில் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அப்படியே இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் முதலே இங்கே பார்த்தா கீழே இருக்கும் பாருங்கள், ஒர்க் அதாவது அவைலபிள் டாஸ்க், அமௌண்ட் எவ்வளோ, ப்ளஸ் டைம் டியூரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இதுலேயே நம்ம வெளியிலே பார்த்துக்கலாம். லாகின் பண்ணி உள்ளே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணுறது, ட்விட்டரில் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு வந்து $1.5 கொடுத்துருக்காங்க, 1.50, 5 நிமிஷத்தில் ஒர்க்கு. இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆன்லைன் கேம் வெப்சைட் சைன்அப் பண்ணுறது, இதுக்கு வந்து 20 சென்ட் கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸை வாட்ச் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் எல்லாமே இருக்கும். எல்லாமே சிம்பிளான ஒர்க்கு தான் இருக்கும். டாஸ்கில் கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டும் நமக்கு ஹை பேமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி நிறைய எர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போது ரேபிட் ஒர்க்கில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒர்க்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்னென்ன ஜாப்னு பார்த்துட்டோம். இப்போ நாம் எப்படி இதில் ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறது, நாம் இதில் எப்படி மணி எர்ன் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இங்கே சைன் அப் நவுன் இருக்கும், ஆல்ரெடி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு சைன் அப் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்டிருக்காங்க, நம்முடைய நேமை ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். அடுத்தபடியாக கண்ட்ரி கேட்டிருக்காங்க, இந்தியா எங்கே இருக்கா, இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு. ஐம் நாட் எ ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, விபிஎனை யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து சேம் ஐபியை யூஸ் பண்ணக்கூடாது ஒரே டாஸ்க்குக்கு. ஃபைனலாக இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்னா, அதர் கண்ட்ரி ஜாப்ஸ் நாம் எடுத்து பண்ணக்கூடாது. அதாவது இந்தியானா இந்தியன் ஜாப்ஸ்னு எடுத்து பண்ணலாம், இல்லையானா இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரியான நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகிடும், அதாவது நம்மளால் ஒர்க்கு பண்ண முடியாது. நாம் ஆல்ரெடி எர்ன் பண்ண பேமெண்ட்டு நமக்கு லாஸ் ஆகிடும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு நம்ம மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வழியாக நம்ம சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண முடிச்சோடனே நமக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே ஜாப்ஸ் நேம், டார்கெட் ஒர்க், பேமெண்ட், டைம், ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. நம்மளுடைய ப்ரொஃபைலை ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே நமக்கு இங்கே நம்முடைய சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். ப்ளஸ் நாம் எவ்வளோ எர்ன் பண்ணுறீங்கிற பேலன்ஸும் நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே டாப் பேஜ்லேயே இருக்கும், ஹோம் பேஜ்லேயே. இப்போது இங்கே ஒர்க்ஸ்லாம் பார்த்தா, யூஎஸ் ஒர்க்கு, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கு, யூஎஸ் ஒர்க்கு, இந்தியா ஒர்க்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இங்கே டார்கெட் ஒர்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு நாம் இந்தியா அல்லது இன்டர்நேஷ்னல் ஒர்க்குன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இன்டர்நேஷ்னல் எடுத்தால் இன்டர்நேஷ்னல் உங்களுக்கே தெரியும், எல்லா ஒர்க்குமே நாம் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், நிறைய கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரி ஒர்க்கெலாம் நாம் எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறனால இந்தியன் ஒர்க்ஸு, அதுக்கு பதிலாக இன்டர்நேஷ்னல் கொடுத்தோம்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து சர்வே ஒர்க்கு, 10 சென்ட் கொடுத்துருக்காங்க, 3 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இது போல் இன்டர்நேஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணோம்னா நமக்கு அக்கௌண்ட்டு வந்து பேண்ட் ஆகாது. ஸோ நமக்கு ஐடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஐடியை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம அதர் கண்ட்ரி ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணோம்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து போயிடும். ஓகே, இப்போது பார்க்குற இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸு, பிஃபோராக நான் இதுக்கு முன்னே இந்த ஒர்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க்கு வந்து பார்த்தா ஒரு 10-20 தான் இருக்கும், 20 கூட இல்லை, ஒரு 10 தான் இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக ரேபிட் ஒர்க்கில் நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, 100 above இருக்குது. இப்போ ரோல் பண்ணி உங்களுக்கு நான் லைவாக ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. இதில் நானே இப்போ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன், நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 100க்கு மேலே இருக்கும் ஆல்ரெடி. இப்போது நான் கவுண்ட் பண்ணாமே பார்த்தாலே தெரியுது, நிறைய ஒர்க்கு இருக்குது இப்போது இன்டர்நேஷ்னல் ஒர்க்கு. ஸோ
இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு $10 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஒர்க்குங்கெல்லாம் வந்து நாம் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம கிளிக் பண்ணி, இப்போது எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் ஷேர் ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்கை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஒர்க்கு ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் வாட் ஒர்க், இங்கே வந்து எத்தனை ஒர்க்கு அவங்க போட்டிருக்காங்க, எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு இருக்குது, ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எவ்வளோ டைம்னு இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஒர்க்கர், நம்மக்கிட்டேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. முதல்ல வந்து இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தம்ப்நெயில், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு தம்ப்நெயில் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த தம்ப்நெயில் மூலமாக நம்ம வந்து அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை சர்ச் பண்ணி அதை நம்ம பேக்ரவுண்டில் கூட ஓட விட்டுக்கலாம். அந்த வீடியோ வந்து ஓட விட்டுட்ட பிறகு அந்த வாட்சிங் டைம் 30 seconds இருக்கணும், அப்போ இருக்கணும் கொடுத்துருக்காங்க இதிலே. நெக்ஸ்ட்டு 30 seconds அப்போ ஓட விட்ட பிறகு ரெண்டு சோஷியல் மீடியாவுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். இப்போது அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரீ கேஷ் ஆப் மணின்னு இருக்குது. இதை வந்து நாம் யூடியூப்பில் போயிட்டு இப்போது நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டில் போய் டைப் பண்ணணும். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ கேஷ் ஏர்ன் மணின்றத டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தம்ப்நெயில் இருக்கணும். நம்ம யூடியூப்பில் ஃபில்டர் ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த அப்லோடர் நேமும் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில் இருக்கிற வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை ரெண்டு சோஷியல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி முடித்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே நாம் அந்த லிங்கை வந்து இங்கே பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள், அப்லோடட் பை திஸ் சேனல் லோனர் சின் சின். ஸோ நாம் சேனல் நேமை டைப் பண்ணி நாம் இந்த வீடியோ எங்கே இருக்குன்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் யூடியூப்பில், ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ண லிங்க்குங்களை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நான் வித்ட்ரா எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வித்ட்ரா கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி தான் வித்ட்ரா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வித்ட்ரா எப்படின்னா பேபால் மூலமாக தான் நமக்கு அமௌண்ட்லாம் பே பண்ணுவாங்க. அதாவது பேபாலில் மினிமம் நம்ம $8 ரீச் ஆகிருந்தால் நமக்கு பேமெண்ட்டு பே ஆகும். $8 ஒரு நாளே நம்ம ரீச் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேபால் மெயில் ஐடி நாம் கரெக்டாக கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணி முடித்த உடனே நமக்கு 24 to 48 hours நமக்கு பேமெண்ட்டு ரீச் ஆகிடும் நம்ம பேபால் அக்கௌண்ட்டுக்கு. நமக்கு பேபாலுக்கு ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இவ்வளோ தான் பேமெண்ட்டு, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் பேமெண்ட்டும். இப்போ டாஸ்கை கம்ப்ளீட்டட் என்ன என்னென்னா, நம்ம என்னென்ன ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்முடைய அதாவது சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாட்டிஸ்ஃபைட் அண்ட் பெய்டு, இந்த மாதிரி க்ரீன் டிக்ஸ் எல்லாம் இருந்தால் ஸ்டாட்ஸு, ஆல்ரெடி இந்த மாதிரி க்ரீன் டிக் இருந்தால் ஸ்டாட்ஸில் நம்ம ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு பேமெண்ட்டு நமக்கு பே பண்ணிட்டாங்கன்னு மீனிங்கு. ஓகே, இப்போ இந்த சக்ஸஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மினிமம் 60 above மெயின்டைன் பண்ணணும் நம்முடைய, அதாவது நம்முடைய சக்ஸஸ் ரேட்டை. ரிஜெக்ஷன் ரேட்டை ரொம்ப லெஸ்ஸாக வச்சுருக்கணும், 40%க்குள்ளே இருக்கணும் ரிஜெக்ஷன் ரேட்டு. அதாவது இப்போ ஒரு 10 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம்னா அதில் ஒரு 7 ஒர்க்காவது கரெக்டாக இருக்கணும். அவங்க 6 சொல்லியிருக்கா, நம்ம 7வது கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், 3 தப்பாக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நாம் ஒர்க்கை வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க் எடுத்து பண்ணால் தான் நமக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு இந்த ஐடி வந்து போகாமல் இருக்கும். இந்த ஐடி வந்து நம்ம ஐபி அட்ரஸில் ஒரு முறை தான் க்ரியேட் பண்ண முடியும். செகண்ட் டைம் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் ஆகாது. ஒரே சிஸ்டத்தில் 2 முறை ஒரே இந்த வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அவங்க ஐபி அட்ரஸை வந்து ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு முறை தான் இதில் நமக்கு ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிஸ்டத்தில். அதனால் ஐடியை க்ரியேட் பண்ணி முடித்தோடனே இன்டர்நேஷ்னல் ஒர்க்கை எடுத்து அதில் என்னென்ன ஒர்க் இருக்கோ, என்னென்ன ஒர்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஒர்க்குங்கெல்லாம், அதாவது யூடியூப் வீடியோஸு சைன் அப் பண்ணுற ஜாப்ஸ்லாம் ரொம்ப சுலபமான ஜாப்ஸாக இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுலாம், இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி ஒர்க்கு எடுத்து பண்ணுங்கள். நமக்கு சக்ஸஸ் ரேட்டும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.